நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைய நிகழ்வினிலே நொச்சியம் திருமதி ராஜலட்சுமி விட்டல், திருச்சிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நொச்சியம் திருமதி ராஜலட்சுமி விட்டல் அவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே மகாபிரிவா பாதுகை வடிவிலே நிகழ்த்திய அற்புதங்கள் குறித்து நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். திருமதி ராஜலட்சுமி விட்டல் அவர்கள் மிகப்பெரிய ராமபக்தை. கிட்டத்தட்ட 3 வருட காலம் ராமாயணம் வாசித்து முடித்து அதனுடைய முடிவில் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்ட அந்த சம்பவத்தையும் நான் நேற்று குறிப்பிட்டேன். அதனுடைய விளைவு திருச்சியிலே மழை பொழியில்லாத நேரத்தில் ஒரு கனபாடிகளை அழைத்து ராமாயணம் சொல்ல சொல்லி அதற்கு பிறகு எவ்வாறு மழை பொழிந்தது போன்ற சகலங்களையும் நான் நேற்று உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. திருமதி ராஜலட்சுமி விட்டல் அவர்கள் மகாபெரியவரை தரிசனம், நான் இது போல சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசை வந்துருத்தோ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து எல்லாத்துக்கும் பெரியவா தானே நமக்கு என்று நான் அவர் முன்னாலே போய் நின்னேன் என்று தொடங்குகிறார். என்னுடைய ஆசையையும் நான் சொன்னேன், நீ 4 பேர்கிட்ட கலந்து பேசி ஏற்பாடுகளை பண்ணு, நான் யாரை அனுப்பி நடத்தணுமோ அவரை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னா பெரியவா என்கிறார். பெரியவருடைய ஆசீர்வாதம் மட்டும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்ய இவர் ஆசைப்பட்ட பொழுது திருச்சியில இல்லை, பெங்களூரில் இவர் இருந்திருக்கிறார். அதனால இவர் பெங்களூருக்கு வந்து அதற்கான ஏற்பாடுகளையும் இவர் செய்கிறார். சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் என்பது ஏதோ நம் வீட்டில் நிகழ்த்தப்படுகிற ஒரு சிறு பூஜை போன்றதல்ல, ஒரு கமிட்டி ஏற்பாடு. அதிலே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக, அதாவது சிங்கேரி சுவாமிகள் பக்கத்திலேயே இருக்கிறார், அவரையும் அழைத்து, அப்பொழுது அவருக்கு விஜயம் செய்திருக்கிறார், அவரையும் அழைத்து இதில் பங்கேற்க செய்ய வேண்டும். ஏன்னா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தில் மடாதிபதிகள் சன்னியாசிகள் எல்லாம் பங்கு பெறுவது என்பது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப அதற்கு கொடுத்து வைத்திருக்கணும். அவர்கள் வருவதெல்லாம் நம்ம ரொம்ப பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால அவர் அப்படி நினைக்கிறார். இந்த ராஜலட்சுமி விட்டலுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், பட்டாபிஷேகத்தில் பெரியவாளும் கலந்துக்கணும், மகாபெரியவாளும் கலந்துக்கணும், அவரே வந்து கலந்துட்டா என்ன எவ்வளோ சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு ஆசை. ஆனால் பெரியவா என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னாக்கா, தன்னுடைய பாதுகை, அதாவது ஒரு நான் சோழிங்கபுரத்துக்கு வந்துட்டேன், எங்கள் அப்போ வந்து எங்கள் மாமா கிட்டேருந்து ஒரு கடிதாசி வந்தது, அதில் அந்த பெரியவா அந்த கமிட்டி பெரியவா கிட்ட போய் நாங்கள் சிங்கேரி சுவாமிகளை வச்சு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணுறோம், நீங்கள் உத்தரவு கொடுக்கணும்னு கேட்டால் பெரியவா சரின்னு சொல்லி பிரசாதம், அதனால் அது நடக்கிறபடி நடக்கட்டும் என்று பெரியவர் சொன்னதாக குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு இவர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பெரியவா கலந்துக்கணும், பெரியவா கலந்துட்டு அந்த பட்டாபிஷேகம் நடக்கணும் பெரிய அப்படிங்கிறது இவர்களுடைய விருப்பம். இவர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, பெரியவா வரலையே என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுது, இவங்க என்ன பண்றாங்க, அவருடைய ராஜலட்சுமி வந்து ஒரு அவருடைய தம்பியை அழைத்து கொண்டு பெரியவாளை பார்க்க போறாங்க. அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் கட்டாயமாக இதில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கடிதமாக எழுதி எடுத்து கொண்டு போய் அங்கே வந்து நிற்கிறார்கள். நல்ல கூட்டம் அங்கே வந்து. பெரியவா அப்பொழுது வந்து ஏகாந்தமான நிலையில இருக்கிறார். அப்பொழுது ராஜலட்சுமி விட்டல் அவர்கள் இந்த கடிதத்தை அங்கே இருக்கக்கூடிய சந்திரா நீலகண்டன் என்கின்ற இருவர் பக்கத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் கையில் இதை சேர்ப்பித்து விட சொல்லுகிறார்கள். ஆனால் பெரியவர் அதை பார்த்து விடுகிறார். பார்த்து விட்டு அதை படியுங்கோ என்று சொல்ல அங்கே அவர்கள் படிக்கிறார்கள். அவளும் வேற வழி இல்லாமல் படித்தா, அதில் நான் எல்லா விவரத்தையும் எழுதியிருந்தேன், அடுத்தது இந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்வதற்கென்று நான் குருவி சேர்ப்பது போல 25,000 ரூபாய் இருந்தேன், அதே வந்து நான் பெரியவர் பாதத்தில் சமர்ப்பிச்சு விடுறேன், அதுதான் எனக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் என்று எழுதியிருந்தேன். அவர் உடனே அந்த இடத்துல பெரியவா என்ன சொல்றாருன்னா, குருவி சேர்க்கிற மாதிரி சேர்க்கறதுன்னா அப்படின்னா என்ன தெரியுமா, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா என்று கேட்டு அதற்கு அர்த்தம் சொல்லுகிறார். குருவி சேர்ப்பது போல சேர்ப்பது அப்படின்னு சொன்னா அது வந்து எவ்வளவு பெரிய சேமிப்பு, ஒரு குருவி எப்படி சிரமப்பட்டு சேமிக்கும் தானியங்களை அப்படிங்கறத எல்லாம் அந்த இடத்துல எடுத்து சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்றார், பக்கத்துல 2 தேங்காய் இருந்தது, அதை அப்படியே நேரா ஒரு தேங்காய் என் மேல தன் மேல கையை வச்சு நேரம் உருட்டின் இருந்தார், அப்புறம் என் பங்கமா உருட்டி விட்டு எடுத்துட்டு போ ஜாம்னு நடக்கும் அப்படின்னு சொன்னார். நான் வந்து அந்த தேங்காயை எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். என்ன ஆச்சரியம், இந்த பட்டாபிஷேகம் இருக்கிறதே, இந்த பட்டாபிஷேகத்திற்கு சிலர் வந்து இடையூறாக இருந்தார்கள், அவர்கள் எல்லாம்
விலகிவிட்டார்கள். பெங்களூர் அரண்மனையிலேயே இந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் ஜாம் ஜாம்னு நடந்தது. அதற்கான ஏற்பாடு வட இழுப்பை குமாரசாமி தீட்சிதரை பெரியவர் அனுப்பி வைத்திருந்தார். அவரும் வந்து அவர் வரும்பொழுதே தன்னுடைய கையோடு பெரியவருடைய பாதுகையை கொண்டு வந்திருந்தார். பட்டாபிஷேகத்தின் பொழுது பட்டாபிஷேகத்துல ராமர் திருவுருவச் சிலைக்கு முன்னாலே அந்த பெரியவருடைய பாதுகை இடம்பெற்றது. இந்த நிலையில நம்முடைய சிங்கேரி மடாதிபதி அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து பங்கு கொள்கிறார்கள். ராஜலட்சுமி விட்டலுடைய விருப்பம் எப்படி ஈடேறுகிறது என்று சொன்னால், பெரியவர் வந்து நேரில் வந்து கலந்து இயலவில்லை, ஆனால் அவருடைய சார்பில் அவருடைய பாதுகைகள் அந்த பட்டாபிஷேகத்திலே வந்து இடம்பெற்றது. மலர் தூவி அர்ச்சிக்கும் பொழுது அந்த பாதுகை தெரியாதபடி மலர்கள் மூடிக்கொண்டு விட்டன. இப்படி ஒரு சூழ்நிலையில மகா சிருங்கேரி சன்னிதானமும் வருகிறார். சிருங்கேரி சன்னிதானமும் நம்முடைய மகா பெரியவரை போலவே ஒரு பெரிய ஆச்சாரிய புருஷர், மகா பெரிய தவசி. அவருக்கு என்ன தெரியாது, நம்மை போன்ற சாமானியப்பட்டவர்களுக்கு தான் அங்கு நடக்கின்ற விஷயங்களுடைய பின் புலன்கள் தெரியாது. ஆனால் அவர் எல்லாம் கடந்தவர், எல்லாம் தெரிந்தவர். அந்த நிலையிலே அவரும் அந்த பூஜையிலே பார்க்கொண்டு அந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேக நிகழ்வு வெகு விமர்சையாக நடந்து முடிகிறது. இந்த ஒரு நிலையில ராஜலட்சுமி விட்டலுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னு சொன்னா, பெரியவர் நேரில் கலந்து கொள்ளவில்லை, தன்னுடைய பாதுகை வடிவத்திலே அதிலே கலந்து கொண்டார் என்கின்ற வகையில ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப விமர்சையாக நடந்து முடிந்த பிறகு மிஞ்சின சாமான் எல்லாம் தும்பு விடாம நான் கையில எடுத்துட்டு நேரா போய் பெரியவா மடத்துல வச்சேன். பெரியவா அதை பார்த்துட்டு யக்ஞசேமத்தை பரமேஸ்வரனுக்கு சேர்ப்பிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கியான்னு கேட்டா. அப்போ எனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல. பாகவதத்துல அதுக்கு கதையே இருக்கு, யக்ஞ மிச்சத்தை பரமேஸ்வரனே வந்து ஸ்வீகரிச்சிக்கிறார் இப்படி. அதாவது இதன் மூலமாக பெரியவர் தானும் பரமேஸ்வரனும் வேறு வேற அல்ல என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டினாரோ என்று இந்த இடத்துல ராஜலட்சுமி விட்டல் அவர்கள் பொருள் கொள்கிறார். சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்திலே வடஇழுப்பை குமாரசாமி தீட்சிதர் கொண்டு வந்து வச்ச மகா பெரியவா பாதுகையும் எனக்கு கிடைத்தது. அந்த பாதுகைக்கு நான் வெள்ளிக்கவசம் போட்டு வீட்டிலே வைத்து இன்றைக்கும் நான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். அதை வைத்து கொண்டு நொச்சியத்திலே ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி கோவில் கட்டி மகா பெரியவாளுக்கு சன்னதி ஏற்படுத்தின பிறகு என் பொண்ணு தன்கிட்ட வச்சு பாதுகையை கொண்டு வந்து வச்சா, இப்போ பெரியவா வாக்குப்படியே அந்த கோவிலில் எல்லாம் ஜாம் ஜாம்னு அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு குருவினுடைய பாதுகை ஒரு பக்தையினுடைய வீட்டில் அந்த வீட்டிற்கு வந்த விதம், அந்த பாதுகைக்கு பின்னால் நடந்த ரசமான சம்பவங்கள், குறிப்பாக இந்த பாதுகை அனுபவத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ராமாயணம் படிப்பது என்பதும் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நிகழ்த்துவது என்பதெல்லாம் எத்தனை பெரிய ஒரு செயல். அடுத்து அப்படிப்பட்ட அந்த செயல்களை நாம் செய்யும் பொழுது இறைவன் நம்மை கைவிடுவதில்லை, ஏதோ ஒரு வகையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்கின்ற அந்த புதுமையான செய்திகள் தான். அந்த வகையில் இந்த பட்டாபிஷேகம் சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி, பாதுகை சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி, நமக்குள்ளே ஒரு பெரிய பக்தி செழிப்பை ஏற்படுத்துகிறது அல்லவா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.